அந்த மனிதனின் கண்கள் துணியால் மூடப்பட்டிருந்தன. ஆனால் செவிலியரின் உடையில் கழுத்தணியை பார்க்க முடியும். நோயாளியின் கையில் இருக்கும் ஆப்பிளில் உள்ள புழுவை சுவர்கள் வழியாக கூட அவரால் பார்க்க முடிந்தது. அவர் மாயத்தோற்றம் என்று நினைத்தார். ஆனால் அடுத்த கணம் மருத்துவரின் வாயின் மூலையில் ஒரு மச்சம் இருப்பதை கண்டார். அவர் பார்த்ததை சரிபார்க்க மருத்துவரிடம் தனது முகமூடியை கழற்ற சொன்னார். விளைவு அவன் பார்த்தது சரியாக இருந்தது. அந்த மனிதனின் பெயர் டேவிட். அடகு கடையில் வேலை செய்து வந்தார். இரவு மீண்டும் கடைக்கு சென்று மொபைல் போனை எடுக்க சென்றபோது கொள்ளை கும்பலை சந்தித்தார். சண்டையின் போது உடைந்த ஜேட்கள் தவறுதலாக அவரது கண்ணில் கீறப்பட்டது. அவர் மயக்க நிலையில் விழுந்தார். மீண்டும் கண்விழித்த போது அவனுக்கு விசேஷம் எதுவும் தெரியவில்லை. ஒன்றுமே நடக்காதது போல் வாடை விட்டு வெளியேறினார். தன்னை சுற்றியுள்ள நோயாளிகளின் படிக்கட்டுகளால் டேவிட் குழப்பமடைந்தார். ஆனால் அவர் அதை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் குளியலறைக்கு சென்று கண்ணாடியில் தன்னை பார்த்தார். அவரது கண்கள் காசால் மூடப்பட்டிருப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அவரது கண்கள் காயப்படுவதற்கு முன்பு இருந்ததை விட இன்னும் தெளிவாக தெரியும். டேவிட் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அதனால் அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஆனால் அவர் அடகு கடைக்கு திரும்பிய போது அவர் தனது முதலாளியால் பணிநீக்கம் செய்யப்பட்டதை அறிந்தார். ஈவன் இண்டஸ்ட்ரி மூத்தவரின் மத்தியஸ்தம் இருந்த போதிலும் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்னும் ஒரு நாள் உதவியாக நின்று கொண்டிருந்த டேவிட்டை பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் சொந்த ஜெட் துண்டு ஒன்றை கொடுத்தான். இருப்பினும் ஜெட் மூலம் அதன் கடந்த காலத்தை தன்னால் பார்க்க முடியும் என்பதை உணர்ந்த டேவிட் அதிர்ச்சியடைந்தார். குவான்ஷி காலத்தில் அது தயாரிக்கப்பட்டது முதல் அபேயின் கையில் இருந்த காலம் வரை அனைத்தையும் அவர் தெளிவாக பார்க்க முடிந்தது. தான் பார்த்ததை ஆபேலிடம் சொல்ல விரும்பினான். ஆனால் அவன் நம்பாததால் எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை. டேவிட் வீட்டிற்கு வந்த இரவில் அவரது நண்பர் மாட் மர்மமான முறையில் ஒரு புதையலை வெளியே கொண்டு வந்தார். இது குடும்ப குலதெய்வம் என்றார். டேவிட் அதை எடுத்து பார்த்தான். அவர் ஸ்னப் பாட்டில் மூலம் முழு செயல்முறையையும் பார்க்க முடிந்தது. இது ஒரு நவீன கால அசம்பிளி லைன் கிராப். ஆனால் மேட் டேவிட் சொன்னதை நம்பவில்லை. அதனால் அடுத்த நாள் அவர்கள் பழங்கால சந்தைக்கு சென்றனர். மாட் தனது ஸ்னப் பாட்டிலை விற்க விரும்பினார். ஆனால் உரிமையாளர் அதை ஒரு முறை பார்த்து அவர்களை வெளியேற்றினார். இருவரும் மார்க்கெட்டை சுற்றி பார்த்து கடைசி கடையில் உரிமையாளர் தனது ஐந்து விரல்களை நீட்டியவரை யாரும் வாங்கவில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்த ஒருவரை இறுதியாக சந்தித்ததாக மாட் நினைக்கிறார்.